ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம் நான் உங்கள் வாணி. இன்னைக்கு வாணி சமையலில் நம்ம ஒரு மசாலா பூரி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மசாலா பூரி. அதுக்கு நீங்கள் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சுலபம், ஈஸியாக நல்லா ஃப்ளஃபியாக வரும். உங்களுக்கு வந்து கோதுமை மாவு நீங்கள் ஃபுல்லாக சேர்த்துண்டாலும் ஓகே, இல்லை ஈக்குவலாக ஒரு கப்பு மைதா 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். சில பேர் மைதா வேண்டான்னு ஸ்கிப் பண்ணுவாங்க. அவங்க ஸ்கிப் பண்ணுறவங்க 3 கப்புமே வந்து நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு நல்லா வேக வச்சிடணும் மசிய. அப்போ தான் இந்த மாவோட பிசைகிறதுக்கு உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்லாம் ஒன்றுமே வேண்டாம். அப்படி வேணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து சாஸ் வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் அண்டு கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மாவு வந்து நீங்கள் நல்லா பூரிக்கு எப்படி பிசைவல் அந்த அளவுக்கு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் வேறு எதுவுமே இதுக்கு சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து ஓமம் சேர்த்துக்கோங்க. ஓமம் வந்து சில பேருக்கு வந்து மைதா சேர்க்கறதுனால சில பேருக்கு வந்து அது செட் ஆகாது. கொஞ்சம் போல் ஓமம் சேர்த்துக்கோங்க. அண்டு நீங்கள் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஆக்சுவலி நம்ம யூஸ்வலாக வந்து ஓமம்லாம் உடம்புக்கு சில பேர் எடுத்துக்க மாட்டா, பட் ஓமம்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்கள் யூஸ்வலாக எப்படி பிசைவேலோ அதே அளவுக்கு, பட் பொருள் எல்லாமே இது தான். நல்லா உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுக்கணும். 3-4 ஸ்பூனை எண்ணெய் விட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் வேணும்னா நீங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. ஆனால் கரம் மசாலா மஸ்ட்டு நீங்கள் சேர்த்துக்கணும். அண்டு மாவோட அளவு பார்த்திங்கன்னா இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து 1 கப்பு மைதா 2 கப்பு கோதுமை மாவு, இதுதான் அதோட அளவு. ஸோ நல்லா போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பூரிக்கு வந்து நல்லா மாவு பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ ஜலம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு, அதாவது தண்ணி தெளித்து நீங்கள் நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. நார்மலான தண்ணி தான் நீங்கள் குடிக்கிற எந்த தண்ணி. சில பேர் வந்து பால் சேப்பா, தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீல். வீடியோவில் என்ன காட்டுறோமோ அதுபடி செய்யுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சில பேர்லாம் செஞ்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குது மேடம் சொல்லிருச்சு, கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதே போல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நீங்கள் வந்து நல்லா மாவை பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மாவு வந்து பிசைஞ்ச உடனே நீங்கள் வந்து பூரி வந்து எண்ணெயில் போட்டுறக்கூடாது. சைடில் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஆயில் நல்லா ஹீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் பூரி பிசைஞ்சிட்டு 10 நிமிஷம் ஊறினா தான் உங்களுக்கு அந்த ஒரு காற்று எல்லாமே உள்ளே போய் நல்லா புஷு புஷுன்னு நல்லா ப்ளஃபியாக வந்து வரும் உங்களுக்கு. ஸோ நல்லா மாவை பிசைஞ்சுக்கோங்க. மாவை பிசைஞ்சிட்டு டஸ்டிங்க்கு வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் போல் மைதா மாவு எடுத்துகிட்டு இப்படி ரவுண்ட் ரவுண்டாக பிளேட்டில் வந்து தேய்ச்சி, கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி வந்து வீடியோவில் காட்டுறது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சிக்கோங்க. சில பேர் வந்து அந்த ஆட்டோமேட்டிக் ப்ரெஸ் பண்ணுறது வச்சுருப்பா, நீங்கள் அதுலேயும் ப்ரெஸ் பண்ணி போட்டுக்கலாம். பட் ஆயிலில் வந்து குக் பண்ணுறச்சே கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும், மேலே தெரிச்சிடாமல் பார்த்துக்கணும். பக்கத்தில் எப்போவுமே டிஷ்யூ பேப்பர்ஸ் வச்சுக்கோங்க, அது சேஃப்டி ரொம்ப. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஆயில் நல்லா சூடாக இருக்குது, நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நீங்கள் போட்டீங்கலாம் பாருங்கள், பூரி எப்படி போட்ட உடனே எப்படி ப்ளஃபியாக வருது பாருங்க. இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி பண்ணினேன்னா நல்லா பூரி எலும்பி நல்லா புஷ்ன்னு வரும். நீங்கள் வந்து போட்ட உடனே வரல அப்படின்னலாம் அது வராது. ஸோ அதனால் கரெக்டாக போட்டு ரெடி பண்ணி பூரியை நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க பக்கத்தில், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மசாலா பூரி ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் சூப்பரான வீடியோஸோட நெக்ஸ்ட் போஸ்ட்டில் சந்திக்கிறேன். மறக்காமல் வாணி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.